நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாயி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோடு பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிங் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரில் சேர்த்து விடுவது உங்களுக்கும் சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அந்த தூத்துக்குடியில் உள்ள மீன்வளக் கல்லூரியில் முதல்வராக வேலை பார்த்துட்டு இப்போ ஒரு 15 வருஷம் ஆச்சு. ரிட்டையர் ஆகி சும்மா உட்காந்துட்டுருக்கல. என்ன பண்ணுறதுன்னா அந்த மீன்வளக் கல்வியுடைய அடிப்படையில் அதோடு தொடர்புடைய மற்ற காரியங்கள், மக்களுக்கு, கிராம மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய உற்பத்தி நுட்பங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதிலெல்லாம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க படித்து நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவையான புஸ்தகங்கள் எழுதுறது, இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்துக்கிட்டுருக்கேன். அதில் ஒரு பகுதி வந்து இந்த சுருள்பாசி வளர்க்கறதுன்றது. சுருள்பாசின்றதை வந்து ஸ்பைரலுனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாசிகளில் நிறைய வகைகள் இருக்குது. பெரும்பாசி இருக்குது, சிறும்பாசி இருக்குது. இது ஒரு சின்ன, ரொம்ப சின்ன சைஸ் பாசி, கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். ஆனால் பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா எந்த பாசியும் இதுக்கு நிகரானது கிடையாது. இது ரொம்ப இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வகைகள்கிட்ட இருக்குது. அதில் ரொம்ப நல்லது இந்த ஸ்பைரலுன்னா பிளாட்டன்சிஸ்ன்ற ஒரு பாசி வகை இனம். அதை தான் இந்த பண்ணையில், இந்த பண்ணைன்னா இந்த நாவலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நத்தம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த நல்லாயன் பண்ணையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் அந்த நிறைய தொட்டிகள் இருக்குது. நான் இப்போ நான் நிற்கிற இடத்துல சுற்றியெல்லாம் தொட்டிகள் இருக்குது, பலவிதமான தொட்டிகள் இருக்குது. ரேஸ்வே கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உற்பத்தி நிறைய கொடுக்கக்கூடிய, ரொம்ப அழகாக உற்பத்தி நிறையா தெரியும். இந்த பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ பச்சை பசையர்னு இருக்குது. தண்ணி எவ்வளவு பசுமையாக இருக்கோ, அடர் பச்சையாக இருக்கோ, அவ்வளவு தூரத்துக்கு இங்கே இந்த சுருள் பாசி நிறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை எப்படி வளர்க்கணுன்றதை இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க. 3 நாள் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க. உலக நாடுகள் பலதுலேருந்து இங்கே வந்திருக்காங்க. 2002 இங்கே பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இதனால் பயன்பெற்றோர் நிறையா. இதனுடைய பயன்கள் எவ்வளவோ அந்த அளவுக்கு இன்னும் இதை வந்து நிறைய பேர் பார்க்கணும், பயன்படுத்தணும். அந்த நிலைமை இருக்கான்னா இல்லை. காரணம் என்னென்னா இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. இப்போ இது ஒரு சாதாரணமாக இலங்கையிலேருந்து இங்கே வந்த தமிழர்கள் இப்படி ஒரு பண்ணை அமைச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு, இந்தியாவில் உள்ள மக்களுக்கு, ஏன் இஸ்ரேல் நாட்டிலேருந்து கூட அங்கே வந்திருக்காங்க. இஸ்ரேல் நாட்டை பற்றி நமக்கு தெரியும், அறிவியலில் எவ்வளோ முன்னேறினவங்கன்னு. அவங்க கூட அங்கே வந்திருக்காங்க. இந்த கிராமிய சூழலில் அருமையாக பயிற்சி பெற்றுட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆக இது ஒரு பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம், பயிற்சி நிலையம், அங்கே தான் நாம் நின்றுட்டுருக்கோம். இதில் ஒரு பெரிய சூப்பர் பெனிஃபிட் என்னென்னா, மற்ற பயிரினங்களையோ அல்லது உயிரினங்களையோ நம்ம வளர்த்தோம்னா அதை அறுவடை பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட காலம் ஆகும். இப்போ நெல் வகையிலெல்லாம் ரொம்ப சீக்கிரம் தாச்சுன்னா 3 மாதம் ஆகும். ஒரு நீண்ட கால பயிரெல்லாம் இருக்குது, நமக்கு சீக்கிரமாக விளைச்சலுக்கு வரணும். இந்த பாசி இதை வளர்க்க ஆரம்பித்து 8 நாளில் அறுவடைக்கு வந்துடும். 8 நாள் தான், அதிகமாக போகிறோம் 10 நாள், உடனே அறுவடைக்கு போயிடலாம். அடுத்தது இங்கே அறுவடைன்னா என்ன அர்த்தம்ன்றதை பார்க்கணும். அறுவடைன்னா என்ன, ஒரு நேரம் அறுத்துட்டு வச்சுன்னா திரும்ப எல்லாத்தையும் முதல்ல இருந்து செய்யணும் அப்படிதானே. இங்கே அப்படி இல்லை. இங்கே 10வது நாள் அறுவடை பண்ணணும்னா திரும்ப 11வது 11வது நாள் அறுவடை பண்ணலாம், 12வது நாள் அறுவடை பண்ணலாம், 13வது நாள் பண்ணலாம், 1 மாதம் பண்ணலாம், 2 மாதம் பண்ணலாம். 6 மாதம் வரைக்கும் ஒரு நேரம் பயிர் செய்ய ஆரம்பித்ததை தொடர்ந்து பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு உற்பத்தி செலவு குறைவு. அதிகமாக போனால் 1 கிலோ பாசி உற்பத்தி பண்ணுறதுக்கு, உலர் பாசி உற்பத்தி பண்ணுறதுக்கு 400-500 தான் செலவாகும். இது அதிக குறைஞ்சது 1000 ரூபாய்க்கு விற்கலாம், கூடுதலாக 1500 ரூபாய்க்கு விற்கலாம். அதாவது 2 மடங்கு வரைக்கும் இதில் லாபம். இவ்வளவு லாபம் எங்கேயும் பார்க்க முடியாது. சரி, இந்த பொருளை உடனே விற்றுணுமா, கெட்டு போயிருமா அப்படி பார்த்தாங்கன்னா கெட்டு போகாது. நல்லா ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டாச்சுன்னா 5 வருஷம் வரைக்கும் கிடையாது. இது உலக நாடுகளுடைய தேவை ரொம்ப நிறையா இருக்குது. இதை வளர்க்குறதுக்கு ரொம்ப அருமையான சூழ்நிலைகள் உள்ள இடம் தமிழ்நாடு. உலகத்திலேயே மொத்தம் இருக்கிற 3 பெரிய பண்ணைகளில் 1 பண்ணை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது, 120 ஏக்கர். இப்படி நிறையா இருக்குது.
இதை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு நிறைய வந்தாச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், உடல் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படியெல்லாம் இருக்கும், கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும், கைகால் வலி இருக்காது, மூட்டு வலி இருக்காது, கேன்சர் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைச்சல், ரத்தம் செக்கச்சவன்னு இருக்கும், அதாவது அனிமிக்குன்னு சொல்கிறான்ல அந்த மாதிரி அனீமியா இருக்காது, கண் பார்வை தெளிவாக இருக்கும், தலை முடி நல்லாயிருக்கும், இந்த லியூகோடர்மான்றதெல்லாம் வராது. பெண்களுக்கு குறிப்பாக பால் ஊற்றுற தாய்மாருக்கு நல்லா பால் சுரக்கும். இப்போ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஒரு கொழுப்பு அமிலம் இருக்குது, அது இதில் நல்லா இருக்கிறதுனால மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மூளை வளர்ச்சி நல்லாயிருக்கும், டயர்டாகாது. ஒரு நாளைக்கு ஒருவர் வந்து ஒரு ஒரு இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2 கிராம், அதாவது ஒவ்வொரு கேப்சூலும் 1/2 கிராம், 2 கிராம் சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு டயர்டே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு சில காரணங்களுக்காக நான் 2 பதிலாக நான் 4 கிராம் சாப்பிட்றேன், காலையில் 2 கிராம் சாயந்தரம் 2 கிராம் சாப்பிட்றேன். அப்படி கேப்சூலை வாய்க்குள்ளே போட்டு அப்படியே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டா போதும், உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, பல நோய்கள் வருவதை தடுக்கும். அதுதான் ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் நமக்கு டைனிங் டேபிள் இருக்குது, அதில் உப்பு இருக்கும், சீனி இருக்கும், ஊறுகாய் இருக்கும், தண்ணி இருக்கும், இந்த மாதிரிலாம் சில பொருட்கள் டைனிங் டேபிளில் கட்டாயம் இருக்குல்ல. நான் என்ன சொல்வேன்னா, டைனிங் டேபிளில் கட்டாயம் இருக்க வேண்டிய பொருட்களில் ஒன்று ஒரு பாட்டில் போட்டு என்னது இந்த ஸ்பைரலுனா கேப்சியூல். இந்த அளவுக்கு இதை மக்கள்கிட்ட ரொம்ப பாப்புலர் ஆக்கணும், விழிப்புணர்வு மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஹாஸ்டல்லில் காலேஜிலலாம் இதை பற்றி நிறையா சொல்லணும். ஹாஸ்டலில் குறிப்பாக அந்த பெண்கள் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் அவங்களுக்கு இதை பற்றி நிறையா சொல்லி இதே அவங்களுக்கும் பயன்படுத்த சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செய்தி எங்கே போயிடும், அவங்க வீட்டுக்கு போயிடும், கிச்சனுக்கு போயிடும், ஸ்பைரலாம் டைனிங் டேபிளுக்கு வந்துடும், இந்த பயன்பாடு நிறைய ஆகி போயிடும். இன்றைக்கி உலகத்தில் இதனுடைய தேவை நிறையா இருக்குது, நம்முடைய தேவையுமே இன்னும் நிறையா ஆகலை, நம்ம நிறைய பண்ணணும். நாம் இந்த பண்ணையை போல் மற்ற சின்ன சின்ன பண்ணைகளெல்லாம் சேர்த்து உற்பத்தி பண்ணுறது கிட்டத்தட்ட 15,000 கிலோ உற்பத்தி பண்ணுறோம் நினைக்கிறேன். உலக தேவை எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே உள்ள ஒரு தனியார் பண்ணை வந்து உலகத்திலே பெருசு, அவங்க தனியாக பண்ணுற கணக்கெல்லாம் இதில் சேர்க்கலை. இதுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், இன்னும் கொஞ்சம் முன்னேறாத நாடுகள், அங்கே உள்ள குழந்தைகள் சுகீனமாக குறைச்சலாக இருக்கவங்க, பலகீனமாக இருக்கக்கூடிய பெற்றோர், இவங்களுக்கெல்லாம் இது கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. சில மாநிலங்களில் இப்போ கர்நாடகாவிலெல்லாம் அரசாங்கத்துடைய சில திட்டங்களின் அடிப்படையில் இதை ரொம்ப குறைச்ச விலைக்கு அல்லது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் சத்துணவில் முட்டை போடுற மாதிரி இது. இந்த விவரங்களெல்லாம் தெரியணும் மக்களுக்கு, நிறைய பேருக்கு தெரியணும். அப்படி தெரிய வந்துச்சுன்னா எல்லாம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதனுடைய உற்பத்தி கூடும், இது உற்பத்தி கூடுறதுனால பயன்பாடு கூடும், உடல் நலம் நல்லாயிருக்கும், ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை. ஆக இந்த ஸ்பைரலாவுக்காக நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவும் முதலீடு, உற்பத்திக்கான முதலீடு, தொழிலுக்கான முதலீடு, உடல் நலத்துக்கான முதலீடு. நாளைய உலகம் நல்லா இருக்கணும்னாச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரிப்பட்ட பண்ணைகள் நிறைய வேணும். ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த 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 ஒரு இந்த ரேஸ்வே ஓடுநீர் சுல்பாசி வளர்ப்புன்றது வந்து இதில் உற்பத்தி திறன் ரொம்ப கூட. ஆனாலும் இதில் இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது தான். அதில் நல்லா ஒரு பேடல் வீலுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த வீல் அது சுற்றிக்கிட்டே இருக்கும், அது சுற்ற சுற்ற தண்ணி இந்த இந்த ரேஸ்வே வழியாக வந்துட்டு மெதுவாக வந்து மெதுவாக சுற்றிட்டு இருக்கும். ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெதுவாக இருக்கக்கூடாது. இந்த சுருள்பாசின்றது அப்படி தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கணும், செட்டில் ஆகிடக்கூடாது, கீழே போய் உட்காந்துடக்கூடாது, ஒன்று மேலே ஒன்று உட்காந்துச்சுன்னா செத்து போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வசதி. இது தான் இது இந்த வசதி போதும் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு அற்புதமான ஒரு வசதி வாய்ப்பு. இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாச்சுன்னா என்னென்ன முறைகளில் வளர்க்கலாம், எந்த முறை ரொம்ப நல்லது, வெறும் நீள் சதுர தொட்டி அல்லது சதுர தொட்டியில் வளர்க்குறத விட அந்த பேடல் வீல் போட்டதில் உற்பத்தி நிறையா ஜாஸ்தியாக, இந்த மாதிரி தொட்டியெல்லாம் கட்டணுன்னா எவ்வளோ செலவாகும், இந்த ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு உண்டான மொத்த செலவையும் பயிற்சியுடைய அடிப்படையில், பயிற்சியில் நீங்கள் பெற்ற சர்டிஃபிகேட்டுடைய அடிப்படையில், உங்களுடைய கல்வியுடைய அடிப்படையில் ஒரு திட்ட உணவு தயாரித்து இன்றைக்கி இப்போ வங்கிகளுக்கு கொடுத்தோன்னா அவங்க கடன் உதவி பண்ணுவாங்க, எத்தனை லட்சம்னாலும் பணம் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் நாம் இதை செயல்படுத்தணும், ப்ராக்டிக்கலாக நாமையே இதை செய்து பார்க்கணும். அந்த பயிற்சியை இங்கே கொடுக்குறாங்க, இங்கே வந்து 3 நாள் தங்கி அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாச்சுன்னா அவங்களுக்கு தாங்களே இதை செய்ய முடியும். அதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா திரும்பவும் இங்கே வந்து பார்த்து நினைவுபடுத்திக்கிட்டு இங்கே உள்ளவங்க கேட்டுக்கிட்டு கன்சல்டேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனோன்னா அழகாக நம்ம ஒரு தொழில் மாதிரி செய்யலாம். ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தொழில் வாய்ப்பு, பொருளுக்கு நல்ல மதிப்பு, என்றைக்கும் டிமாண்ட்,
அதனால் கிடைக்கக்கூடிய உடல்நல பயன்கள் ரொம்ப ஜாஸ்தி, சம்பாத்தியத்துக்கு நல்ல வழி, இப்படி பயன்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு போய் சேரணும். ஸோ அப்படி சேரணுன்றதுக்கு இந்த 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 ட்ரைனிங் அந்த மாதிரிப்பட்டதுக்கு அதே மாதிரி நிறைய கல்லூரிகளுக்கு போய் இப்போ நான் இப்போ பேசுகிற மாதிரி லெக்சர் கிளாஸ்லாம் எடுக்கிறோம், நிறைய ஸ்லைடெல்லாம் போட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக. இதுக்கு மேலே இந்த கிளாஸுங்க ட்ரைனிங் கிளாஸ் வந்து தமிழ்லையும் நடக்கும், இங்கிலீஷ்லேயும் நடக்கும். இப்போ வட இந்தியாவிலேருந்து வர்றவங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம தமிழில் பேசி பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரிந்த மொழியில் அவங்களுக்கு வேண்டிய வழியில் நாம் பயிற்சியை நடத்தணும். பயிற்சி அது அதோட புஸ்தகங்கள் டீட்டெயில்டாக அந்த ஸ்பைரலான்னா என்ன, சுருள் பாசைனா என்ன, அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி அதனுடைய அமைப்பு இருக்குது, அதுக்கு என்னென்ன தேவை, அது வளரணும்னா அதுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி அறுவடை பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும், சுருள் பாசிலிருந்து என்னென்ன வகையான பண்டங்களெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ஒரு 200 பக்கம் வர்ற மாதிரி டீட்டெயில்டாக புஸ்தகங்களெல்லாம் எழுதியிருக்கோம். அந்த புஸ்தகம் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். சுருள் பாசி வளர்ப்பு பற்றிய வளர்ப்பு பயன்கள் அந்த புஸ்தகங்களை இங்கே வாங்கிக்கலாம். இல்லை ஒன்று இன்னொரு ப்ராக்டிக்கலாக இன்னொரு பெரிய இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போ கோழி முட்டை நமக்கு தெரியும், கோழி முட்டையுடைய அந்த மஞ்சள் கரு இல்லை, அந்த மஞ்சள் கரு நமக்கு தெரியும். அந்த கோழிக்கு கொடுக்குற தீவனத்தில் இதை ஒரு 2% அல்லது 5% வரைக்கும் கொடுத்தோம்னா அந்த கோழி போடக்கூடிய முட்டைகளுடைய எண்ணிக்கை மாதத்துக்கு அதிகமாக, வருஷத்துக்கு 300 முட்டைக்கு குறையாக போடும். மஞ்சள் கரு நல்ல அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், முட்டையும் சைஸ் பெருசாக இருக்கும். இதே மாதிரி கால்நடைகளுக்கு உண்டான தீனிலையும் இதை சேர்த்தாச்சுன்னா நம்ம ஆடு மாட்டிலெல்லாம் அந்த பால் உற்பத்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னால் கிடைக்கிறத விட இதை உணவில் சேர்த்தா அதில் பால் உற்பத்தி நிறையா கூடும். இன்னும் ரொம்ப முக்கியமானது இந்த கலர் மீன் இருக்குல்ல, அலங்கார மீன்கள், கண்ணாடி தொட்டிகளை விட்டு வளர்க்குற மீன் இருக்குல்ல, அது இட்ஸ் அ மல்டி பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு. உலகத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு பண பரிபாலனை நடக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து இந்த அலங்கார மீன்களுடைய ஏற்றுமதி. அது அதுக்கு எப்போ நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், அந்த மீன்கள் வந்து நல்ல நிறம், நல்ல நிறம் சிவப்புனா செக்கச்சிவந்த நிறப்ப நிறத்தில் இருக்கணும். மஞ்சள்னா அவ்வளோ அஞ்சு அழகான மஞ்சள் கரத்தில் நிறத்தில் இருக்கணும். மீனுடைய ஒவ்வொரு செதில்கள்லையும் நிறம் நல்லா தெரியணும். அப்படி நிறம் நல்லா வரணும்னா அந்த அலங்கார மீன்களுக்கு கொடுக்குற தீனியில் இந்த சுருள் பாசியை சேர்த்து கொடுக்கணும். இன்னும் ஒரு கட்டம் மேலே போகணுன்னாச்சுன்னா இந்த மாட்டு சந்தையில் மாடுகள் விற்கிறதுக்கு கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அதுக்கு நல்லா தீனி கொடுத்து எல்லாம் நல்ல புதுமாப்பழம் மாதிரி ஆகுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இந்த இப்போ இந்த இந்த சுருள் பாசி தொட்டியில் பாதி அளவுக்கு சுருள் பாசி இருக்கிற மாதிரி தண்ணியை டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு 3 அல்லது 1 இந்த அலங்கார மீன்களை அதில் விட்டுட்டு இங்கேயே தின்னுட்டு இங்கேயே கடை அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு 4 கழிச்சு அந்த மீனை பிடிச்சி பார்த்தாச்சுன்னா நிறங்கள் சும்மா பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நிறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நிறத்தோடு நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு போனோன்னா ஒரு 100 விற்கிறமே 150 விற்றுறோம். இப்படி மறைமுகமாக நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகளெல்லாம் இருக்கிறதுனால இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், முழுசாக தெரிஞ்சுக்கிடணும், சந்தேகங்களை நீக்கிக்கிடணும். இதிலிருந்து வேறு என்னென்ன மாதிரி பண்டங்களெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்து நிறையா சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் இந்த பயிற்சி நிலையம். இந்த சுருள் பாசி பவுடரை பல வகையான ஜூஸ்களாக போட்டு சாப்பிட்லாம். இதை வெளியூர்களுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக 2 அல்லது 2 capsule அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இதில் கேக்கு செய்யலாம், பிஸ்கட்டு செய்யலாம், ஹேர் க்ரீம் செய்யலாம், அப்புறம் சோப்பு செய்யலாம். இப்படி நிறைய பண்டங்கள் இருக்குது. சுருள் பாசியாக ஒரு பேஸ் பொருள், அடிப்படை பொருளாக அல்லது ஒரு கூட்டு பொருளாக அதில் சேர்த்து அன்றாட நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டலாம். அப்படி மதிப்பு கூட்டும்போது குறைஞ்சது 25%லேருந்து 50% வரைக்கும் நமக்கு விலை லாபம் கிடைக்கும். எந்த ஒரு பொருளையுமே அப்படியே பயன்படுத்துறதுக்கு பதிலாக சேர்க்க வேண்டியதை சேர்த்து நிறத்தை மாற்றி தரத்தை ஏற்றி அட்ராக்ஷனை கூட்டி பயன்பாடுகளையும் அதிகப்படுத்தினா என்னென்ன நன்மைகளெல்லாம் பெற முடியுமோ அதுக்கு எல்லாம் இதில் சாத்தியக்கூறுகள் இருக்குது. நாம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியுமா? நம்ம மக்கள்கிட்ட சொன்னால் எல்லாம் செஞ்சுக்கிடுவாங்களா, ஏற்றுக்குவாங்களா? இல்லை, கிராஜுவலாக ஒன் ஆஃப்டர் அனதர் திரும்ப அவங்களுக்கு சஸ்டெயின்டாக சொல்லி நிரூபித்து காட்டணும்னா இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் நிறையா இருக்குது. உடல் நலம் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நிறையா கிடைக்கும், வருமானம் நிறையா கிடைக்கும், நோய் நோய் நொடிகள் வராது. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்?